மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இதை இன்று கையில் எடுத்திருந்தாலும் இந்த சட்டம் வாபஸ் ஆக வேண்டும் என்று சொன்னால் நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஜனநாயக கட்சிகளும் நல்லெண்ணம் கொண்டவர்களும் மதச்சார்பற்ற மக்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்பதற்காக இந்த நாட்டுடைய ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இந்த கண்டன ஆர்ப்பாட்டமும் மறைந்த சாமி அவர்களுக்கு அனுதாபம் செலுத்தக்கூடிய முறையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகிறது. 2019 அதற்கான அமெண்ட்மெண்ட் வந்தபொழுது, திருத்தம் வந்தபொழுது, நாடாளுமன்றத்தில் நான் சார்ந்திருக்கக்கூடிய என்னுடைய கட்சியினுடைய தலைவர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் அதை எதிர்த்தார்கள் என்று நான் நினைக்கின்றேன். நான் அதை எதிர்த்து வாக்களித்தேன். அங்கே வாக்களித்தவர் பட்டியலில் என்னுடைய பெயரும் இருக்கிறது. இந்த சட்டம் மிகவும் ஆபத்தானது என்பதை புரிந்துதான் இடதுசாரி இயக்கமும் ஜனநாயக இயக்கமும் அங்கே போராடியது. காங்கிரஸ்காரர்களும் இதை எதிர்த்தார்கள். ஆனால் அவர்கள் ஓட்டு போட முடியவில்லை. ஏனென்றால் இந்த சட்டம் 1963 வந்தபொழுது, ப்ரிவென்ஷன் ஆஃப் ஆக்ட் வந்தபொழுது அதுதான் அவர்கள் உருவாக்கியது. அதிலிருந்து அந்த சட்டம் 6வது முறையாக உப்பாவாக மாறியிருக்கு. 6வது முறையாக மாறியிருக்கக்கூடிய இந்த சட்டம் இது. ஆகவே முதலில் அதை விளக்குவதற்கான காரணம் வருகிற பொழுது காங்கிரஸ் கட்சி சொன்ன காரணமும் சேர்ந்து இதிலே இருக்கிறது. ஆகவே அவர்கள் எதிர்த்தாலும் கூட அவர்கள் செய்த முதல் தவறு என்பது பெருந்தவறு. ஒரு கேள்வி எழுப்பலாம், அப்பொழுது அக்கிரமங்கள் நடந்தால் என்ன செய்வது? சாதாரண ஐபிசி இருக்கிறது. ஐபிசியில் இல்லாத விஷயமே கிடையாது. அதிலேயே ஒருவரை விசாரிக்க முடியும், அவரை விடுவிக்க முடியும், தண்டிக்க முடியும், எல்லாம் செய்ய முடியும். அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் கேட்டுக்கொள்கிறது, இந்த சட்டத்தை எதிர்த்து போராட நீங்கள் அனைவரும் வர வேண்டும் என்று கேட்டு இந்த நிகழ்ச்சியை நான் துவக்கி. வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.